எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் விருது பெறுவது என்பது கொங்கு நாடு பெருமைப்படுகிறது, தமிழகம் பெருமைப்படுகிறது, உங்கள் சமகாலத்தில் இருக்கிற வாசகர்களாகிய நாங்கள் எல்லாம் பெருமைப்படுகிறோம். உங்கள் பணி வாழ்க வளர்க என்ற வாழ்க்கை. கோவை புத்தக திருவிழாவை இணைத்து நடைபெறுகிற இந்த சிறப்பான விழாவில் எனக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது அளித்து கௌரவித்த இந்த சபைக்கும், இதற்கு காரணமாக இருந்த நிர்வாகிகள் அனைவருக்கும், குறிப்பாக ஐயா பாலசுந்தரம் அவர்களுக்கும், இந்த விழாவில் கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக உரையாற்றி தமிழக கல்வியை அதனுடைய அடுத்த நிலைக்கு கொண்டு சென்ற தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ஆட்சியாளரும் மிகச்சிறந்த இலக்கிய வாசகருமான உதயசுந்தரன் அவர்களுக்கும், நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஐயா சிற்பி அவர்களுக்கும், அவருடைய சிறப்பு என்ன என்றால் அவர் மொழிபெயர்ப்பிலும் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கிறார், தன்னுடைய சொந்த படைப்பிலும் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கிறார். இரண்டு சாகித்ய அகாடமி பெற்ற ஒரே தமிழ் எழுத்தாளர். இன்னொரு ஒரு பெரிய சிறப்பு, நான் பெற்ற விருதுகளிலேயே மிகப்பெரிய விருது தாகூர் விருது. அந்த விருது அவரை அளித்த விருதுதான், அவர்தான் அதனுடைய நடுவராக இருந்து என்னை தேர்வு செய்து அந்த விருதை எனக்கு வழங்கினார். அது சாகித்ய அகாடமியும் சாம்சங் நிறுவனமும் இணைந்து வழங்குகிற ஒரு சர்வதேச விருது. அந்த விருதிற்கு அவர் யாமம் நாவலை தேர்வு செய்தார். நான் எழுத தொடங்குகிற காலத்திலிருந்து ஒரு ஆசிரியரைப் போல என்னை வழிநடத்தி வரக்கூடிய அவர் என்னுடைய படைப்புகளை பற்றி பேசி, அதிலும் கூட என்னுடைய நாவல்களை பற்றி அவர் பேசி கேட்பது என்பது இந்த விருதிலும் மிகப்பெரிய விருதாக கருதுகிறேன். அவருக்கு என்னுடைய அடிதாண்டம். ஒரு புத்தக கண்காட்சியில் பேசுவது, புத்தகங்களோடு இருப்பது, வாசகர்களை சந்திப்பது என்பதுதான் என் வாழ்வினுடைய பெரும்பகுதியை தரும். நான் கலந்து கொள்ளாத புத்தக கண்காட்சிகள் இல்லை என்று சொல்லி ஒரு ஆண்டில் சராசரியாக 20-30 புத்தக கண்காட்சிகளில் கலந்து கொள்கிறேன். தமிழகத்தில் மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சிகளுக்கும் சென்று வரக்கூடியவன் நான். ஒவ்வொரு முறை புத்தக கண்காட்சிக்கு போய் திரும்பி வரும்போதெல்லாம் என் மனதில் ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது, எங்கு செல்கின்றன இந்த புத்தகங்கள்? அது நான் எழுதிய புத்தகமாக இருக்கலாம், பாரதியினுடைய புத்தகமாக இருக்கலாம், அல்லது ஐயா சிற்பியினுடைய புத்தகமாக இருக்கலாம், யாருடைய புத்தகமாக இருந்தாலும் அச்சடிக்கிறோம், சந்தைப்படுத்துகிறோம், ஆனால் எங்கு செல்கின்றன இந்த புத்தகங்கள்? என் வீட்டிற்கு யாரோ ஒரு விருந்தினர் வருவது போல, முகம் தெரியாத ஒரு மனிதர் என் வீட்டிற்கு வருவதைப் போல, எங்கிருந்தோ யாரோ ஒரு எழுதிய ஒரு எழுத்தாளர்களுடைய புத்தகம் என் வீட்டிற்குள் வருகிறது, என்னுடைய நூலகத்தில் இடம்பெறுகிறது, என்னுடைய தனிமையில் உரையாடுகிறது. புத்தகம் எல்லோரும் இருக்கும்போது நம்மோடு உரையாடுவதில்லை நண்பர்களே, நம்முடைய தனிமையைத்தான் அது வேண்டுகிறது. நீ எப்போது ஓய்வாக இருக்கிறாயோ, எப்போது மனசுத்தத்தோடு இருக்கிறாயோ, எப்போது நீ உன்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறாயோ, அப்போதுதான் அந்த காகிதங்கள் உங்களோடு பேச தொடங்குகின்றன. நான் புத்தகங்களால் வளர்க்கப்பட்டவர். என் தாய் தந்தை எனக்கு உணவளித்து வளர்த்ததைப் போலவே என் வீட்டில் இருந்த புத்தகங்களும் என்னை உருவாக்கின. ஒரு பாதி என் உடலில் நான் புத்தகங்களால் உருவானவன், ஒரு பாதி இந்த உலகம் கொடுத்த அனுபவத்தாலும் வாழ்க்கை கொடுத்த குறையாலும் உருவானவன் என்றால் உலகில் எழுதப்பட்ட எல்லா புத்தகங்களும் வாசிக்கப்பட்டு விட்டனவா? எத்தனை புத்தகங்கள் அது அச்சிடப்பட்டு வெளியாகி யாருடைய வாசிப்புக்கும் உள்ளாகாமல் அதனுடைய ஒரு கனத்த மௌனத்தோடு நூலகத்தினுடைய இருண்ட அறையில் இருக்கிறது, கைவிடப்பட்டிருக்கின்றன. எழுதி வாசிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு அடையாளம் காணப்பட்ட புத்தகங்களுடைய எண்ணிக்கையை விட காணாமல் போன, புறக்கணிக்கப்பட்ட, கண்டுகொள்ளப்படாமல் போன புத்தகங்களுடைய துயரம் மிகப்பெரிய. எல்லா நேரங்களிலும் ஒரு மனிதன் புறக்கணிக்கப்படுவதை விட ஒரு புத்தகம் புறக்கணிக்கப்படுவது பெருந்துயரம் என்று கருதுகிறவன் நான். என்னை விட மிகச்சிறந்த படைப்பாளிகள் 1000 பேர் இந்த தமிழ் மண்ணில் இருக்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறார்கள், அடையாளம் தெரியாமல் போய்விட்டவர்கள், மிகச்சிறந்த படைப்புகளை எழுதி கண்டுகொள்ளாமல் போய்விட்டவர்கள், சென்ற தலைமுறையில் அதற்கு முந்தைய தலைமுறையில் பிறந்து விட்டார்கள் என்ற காரணத்தால் எந்த அங்கீகாரமும் இல்லாமல் போனவர்கள், அவர்களெல்லாம் எனக்கு ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார்கள். ஒவ்வொரு விருது வழங்கும் போதும், ஒவ்வொரு விருது பெறும் போதும் நீ உன்னுடைய பொறுப்புணர்வை உணர்ந்து கொள். ஒரு எழுத்தாளனுக்கு விருது கிடைக்கிறது என்றால் அவன் இன்னும் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த விருது அவனுக்கு அளிக்கப்படுகிறது. அந்த பொறுப்புணர்வை நான் உணர்ந்தவன் என்ற முறையில் ஒவ்வொரு பரிசையும் விருதையும் பெறும்போதெல்லாம் நான் இன்னும் கவனமாக செய்வேன், இன்னும் பொறுப்போடு நடந்து கொள்வேன், இன்னும் இந்த மொழிக்கும் இந்த மொழிக்கு
பெரும் செல்வங்களை அழைத்த அந்த மூத்த படைப்பாளிகளுக்கும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒரு எழுத்தாளர் நன்றி தெரிவிக்க வேண்டியது யாரு? இந்த மேடைக்கு நன்றி தெரிவிப்பது என்பது ஒரு தொடக்கம். ஆனால் அவன் நன்றி தெரிவிக்க வேண்டியது முதன்மையாக அவனுடைய வாசகர்களுக்கு தான் என்பதில்லை. அந்த கண்களின் தயவு இல்லாவிட்டால் நான் வாசிக்கப்பட்டிருக்க மாட்டேன். அவருடைய மனது எனக்கான ஒரு நேரத்தை ஒதுக்காமல் போயிருந்தால் நான் இந்த மேடையிலே நின்றிருக்க மாட்டேன். நான் அல்ல, எல்லா எழுத்தாளர்களும் வேண்டுவது எங்களுடைய நூல்களை கவனமாக வாசியுங்கள். உங்கள் கண்களை அதில் முழுமையாக செலுத்துங்கள். உங்கள் மனதை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். என் சொற்களின் வழியாக நீங்கள் இந்த உலகத்தை பாருங்கள். ஒரு எழுத்தாளன் என்றால், ஒரு எழுத்தாளன் இப்படி முகம் தெரியாத யாருக்காக எழுதுகிறான் என்று அவனுக்கு முகம் தெரியாத அத்தனை முகம் தெரியாத மனிதர்களுக்கும், அவனை வாசிக்கப் போகிற கடைசி வாசகன் வரை அவன் நன்றி தருகிறான். அதே நேரம் அவன் முதன்மையாக நன்றி தெரிவிக்கக்கூடியவனாக நான் கருதுவது அவனுடைய வீட்டிற்கு தான். என்னுடைய தாயும் தந்தையும் வீடும் இல்லாவிட்டால் நான் உருவாகி இருக்க மாட்டேன். நான் அந்த வகையில் ஒரு அதிர்ஷ்டசாலி. இலக்கியம் என்னுடைய வீட்டிலே எனக்கு அறிவு. என்னுடைய தாத்தாக்கள் வழியாக நான் வீட்டிலேயே இலக்கியம் புகட்டப்பட்டேன். வீட்டிலே நூலகம் இருந்தது. நானெல்லாம் அந்த வயதில் நினைத்திருந்தேன், நூலகம் எல்லா வீட்டிலும் இருக்கும் போல இருக்கிறது என்று. அப்போது தான் தெரிந்தது, நான் எங்களை போன்ற ஒரு சிலர் தான் அவர்கள் வீட்டில் நூலகம் வைத்திருந்தார்கள். அப்படி நூலகம் வைத்து வீட்டில் பிள்ளைகளை படிக்க வைக்கிற அளவுக்கு அவர்கள் வசதியானவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் ஆசிரியர்கள் நண்பர்களே, ஆசிரியர்களாக பணியாற்றியவர்கள் என்பதால் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று. வீடு அறிமுகப்படுத்திய அந்த இலக்கியத்தை, புத்தகத்தை, அறிமுகத்தை அடுத்து எடுத்து செல்ல உதவியவர்கள் எனக்கு கிடைத்த நல்ல ஆசிரியர்கள். ஒரு ஆசிரியனுக்கும் மாணவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது வெறும் ஆசிரியர் மாணவன் உறவு அல்ல. தன்னால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு மனிதன் அவன். தான் செய்ய தவறிய விஷயங்களை அவன் செய்வான் என்ற கனவை அவர் நம்மிடம் விட்டு செல்கிறார். அந்த தருணத்தில் நான், இந்த தருணத்தில் நான் அந்த ஆசிரியர்களை எல்லோரையும், அதை தாண்டி என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், அவர்கள் இல்லாவிட்டால் என் எழுத்தில்லை. என்னுடைய அத்தனை 125 புத்தகங்களிலும் பார்த்தால் ஒரே வாசகம் திரும்ப திரும்ப இருக்கும். அந்த வாசகம் என்னுடைய மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் நான் சமர்ப்பிக்கிற வாசகம். அது வெறும் வாசகம் அல்ல, ஒரு சுதந்திரம் நண்பர்களே. ஒருவன் வேலை செய்யாமல் முழு நேர எழுத்தாளனாகவே வாழ முடியும், வாழ வைத்திருக்கிறார்கள் என்றால் அது எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய கொடுப்பினை இல்லையா? யோசித்து பாருங்கள். நான் எழுதி மட்டும்தான் வாழ்கிறேன், எழுத்துதான் என் வாழ்க்கை, வேறு வாழ்க்கை இல்லையா? இந்த முடிவை நான் இன்று எடுக்கவில்லை. நான் என்னுடைய இளமையில் 20 வயதில் எழுதேன், நான் எழுத்தாளனாகத்தான் இருப்பேன். எனக்கு எந்த வேறு கனவுகளும் கிடையாது. நான் ஒரு பொறியாளராகவோ மருத்துவராகவோ எதுக்கும் நான் ஆசைப்படவே இல்லை. எழுத வேண்டும் என்ற ஒரே ஆசைதான் இருக்கு. எழுதுவதற்காகத்தான் தயாரானேன், எழுதுவதுதான் என்று அறிவு செய்கிறேன். எழுத்தாளன் என்பவன் நீங்கள் கதை எழுதுவோன், கட்டுரை என்பவன் எழுதுவோன் எழுதுவது இல்லை. எழுத்தாளன் என்பவன் இந்த உலகில் இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் தனக்கும் தொடர்பு இருக்கிறது என்று உணர்கிறவன். ஆற்றினுடைய நீரோட்டத்தை கூழாங்கல்லில் கேட்க தெரிந்தவர். உலகில் இருக்கக்கூடிய எல்லா குளத்திலும் ஒரே நிலவுதான் ஒளிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் தனித்தனி நிலவாக தெரிகிறது என்று அறிந்தவர். எல்லாவற்றையும் தாண்டி முகம் தெரியாத மனிதர்களுடைய சுகதுக்கங்களை தன்னுடைய சுகதுக்கமாக கருதுகிறவர். இதையெல்லாவிட இந்த மொழியும் இந்த இனமும் அது தந்திருக்கக்கூடிய வரலாறும் போற்றுதலுக்குரியது என்று ஒவ்வொரு நாளும் அதை வணங்குகிறவர். எழுத்தாளன் என்பவன் பணம் சம்பாதிப்பதற்கு வழி தேடி உருவான மனிதன் அல்ல. என்னுடைய உலகில் நான் பெரும்பாலும் என்னுடைய பாக்கெட்டில் பணமே இல்லாமல் இந்தியாவை சுற்றி வந்திருக்கிறேன். அந்த நம்பிக்கையில் சொல்லுவேன், மனிதர்கள் மகத்தானவர்கள். எனக்கு என்றைக்கும் மனிதர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை போகவே போகாது. ஆனால் என்னை வருத்தமடைய செய்கிறது, என்னை கவலைப்பட செய்கிறது, என்னை என்னுடைய எழுதுகோலை முடக்குகிறது இன்றைய சூழல். அதிலும் குறிப்பாக கடந்த 2-3 நாட்களாக சென்னையில் நடைபெற்ற அந்த சம்பவத்தை பற்றி யோசிக்கும் போதெல்லாம், எதற்கு இந்த சமூகத்திற்கு போய் எழுதி கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம் என்ன தெரியுமா? அந்த குற்ற செயலில் ஈடுபட்டவர்களுடைய வயது நண்பர்களே, அதில் முதியவர்கள் இருக்கிறார்கள். 50-60 வயது உள்ள முதியவர்கள் தன்னுடைய மகளை, பேத்தியை ஒத்த ஒரு சிறுமியை இப்படி ஒரு வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்குகிறார்களே, இந்த சமூகத்திற்கு ஏன் ஒரு எழுத்தாளர்? அவன் என்ன அறத்தை எழுதி கிழித்து விட முடியும்? எதற்காக இவ்வளவு நீதி நூல்கள், இவ்வளவு பண்பாடு, இவ்வளவு ஒழுக்கம்?
அந்த மனிதர் என்னுடைய தந்தையை போல இருக்கிறாரே, அவருக்கு தெரிய வேண்டாமா, அவருக்கு நான் பாடம் சொல்ல வேண்டுமா, ஒரு எழுத்தாளன் என்பவன் இவர்களுக்கெல்லாமா புத்தி சொல்லக்கூடியவன் என்று என்னுடைய மனசாட்சி கேள்வி எடுக்கிறது. தூக்கி எரிந்து விடுங்கள், இதற்கெல்லாம் ஒரு வேலையும் இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் மனது பள்ளிக்கொண்டே இருக்கிறது. அந்த குற்ற செயலை புரிந்தவனுடைய மனைவி, அந்த குற்ற செயலை புரிந்தவனுடைய மகள், அவனுடைய மகன்கள் மீதெல்லாம் ஒரு கறி பூசப்படுகிறது இல்லையா? இவர் செய்த குற்றத்தினுடைய அந்த நிழல் அவர்கள் மீதெல்லாம் படுகிறது இல்லையா? அவருடைய மனதீரத்தை யார் அறிவார்கள்? எல்லாவற்றையும் தாண்டி ஒரு சின்னஞ்சிறு சிறுமியை கூட பாதுகாப்பு தர முடியாத ஒரு சமூகம் என்றால் நாம் என்ன ஒரு மோசமான இழிவான ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நான் எதனுடைய தோல்வியாக இதை கருதுகிறேன் என்றால், பிற மனிதர்கள் மீது அக்கறை இல்லாமல் போனதனுடைய தோல்வியாகத்தான் கருதுகிறேன். பக்கத்து வீட்டில் யார் வசிக்கிறார்கள் என்று அறியாமை இருக்கிறோம் இல்லையா, அதன் தோல்வியாகத்தான் கருதுகிறேன். நமக்கு கல்வி எதையுமே கற்றுத் தந்துவிடும் இல்லையா? கல்வி தட்டு தந்திருக்கக்கூடிய அடிப்படை ஒழுக்கம் தானே, பண்பாடு தானே, பிற மனிதரோடு எப்படி பழக வேண்டும், பேச வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்றுதானே நமக்கு கல்வி பாடம் உயர்த்தி இருக்கிறது. ஒரு மகத்தான எழுத்தாளனும் கூட தன் வாழ்வினுடைய கடைசியில் ஒரு புத்தகத்தை தான் தொடங்கிக் கொண்டு போகிறான். அவர் கொண்டு போன புத்தகம் எது தெரியுமா? தஸ்தாவஸ்கி எழுதிய பிரதர் கரமசேவன். அந்த மகத்தான நாவலை மொழியாக்கம் செய்த தமிழகத்தினுடைய மாபெரும் கவிஞர் புவியரசு இதுவோ அமர்ந்திருக்கிறார். அந்த மொழிபெயர்ப்பு ஒரு நிகரற்ற மொழிபெயர்ப்பு. அப்படி தாசாவுக்கு யாராலும் மொழிபெயர்க்கவே முடியாது. அது அவருக்கு இருக்கக்கூடிய ஞானத்தின் வெளிப்பாடு. அந்த கரமசேவ சகோதரைத்தான் அவர் தன்னுடைய கையில் எடுத்து போனார். எடுத்து போய் தன் தலைமாட்டிலேயே வைத்து படித்துக் கொண்டே இருந்தார். ஒரு எழுத்தாளன் இன்னொரு எழுத்தாளனை பிடிக்காது, ஒரு எழுத்தாளன் இன்னொரு எழுத்தாளனை வெறுப்பான் என்பதை தாண்டி, ஒரு இலக்கியத்தினுடைய மாமேதைகளில் ஒருவர் தன் காலத்தினுடைய இன்னொரு மாமேதையினுடைய புத்தகத்தை தன்னுடைய மரணப்படுக்கையில் தலைமாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அந்த புத்தகம் எப்படிப்பட்டது? மனிதர்கள் மனிதர்களிடம் வேண்டுவது நல்ல சொற்களை, நல்ல எண்ணத்தை, அன்பான உரையாடலை. உலகில் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமும் மச்சில் இன்றைக்கு சாத்தியமாகி இருக்கின்றன. எல்லா இயந்திரங்களும் எல்லாவற்றையும் உற்பத்தி செய்து கொண்டது. ஆனால் மனிதர்களுடைய சொந்த கைகள் உருவாக்குகிற படைப்புகளுக்கு நிகரே இல்லை. நம்மோடு நம் மூதாதையர்களாக இருந்தவர்கள், நம்மோடு நம்மை விட்டு இந்த உலகத்தை விட்டு மறைந்து போனவர்கள் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாடம் மேலானது என்று சொல்லி 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 வளர்க்கிறது. இலக்கியம் அந்த நினைவூட்டலைத்தான் திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் மட்டுமல்ல, கடவுள்களும் இந்த உலகில் இருந்து மறைந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை கடவுள்கள் மறைந்து விட்டார்கள் தெரியுமா? நான் என்னுடைய சிறு வயதில் என் ஊரை சுற்றி பார்க்கும்போது அத்தனை சிறு தெய்வங்கள் இருந்தன. எல்லா சிறு தெய்வங்களும் காத்தில் கரைந்து மறைந்து விட்டார்கள். புத்தகங்களை நேசிப்பவன் என்ற முறையில் எப்போதும் சொல்லிக்கொள்வேன், ஒரு புத்தகம் போதும், உங்கள் வாழ்க்கை முழுக்க அதை சார்ந்திருக்கலாம். 100 புத்தகங்கள் போதும், நீங்கள் ஒரு பெரிய சந்தித்தர். 1000 புத்தகங்கள் இருந்தால் உண்மையிலேயே ஒரு கோடீஸ்வரன். நான் 30,000 புத்தகங்கள் வைத்திருப்பவன், நானும் ஒரு கோடீஸ்வரன். ஆனால் என்னுடைய மதிப்பை நான் வெறும் புத்தகமாக என்னுடைய பிள்ளைகளுக்கு விட்டு தள்ள மாட்டேன். ஒவ்வொன்றையும் அறிமுகப்படுத்தி ஒவ்வொன்றின் முக்கியத்துவத்தையும் எடுத்து சொல்வேன். அதற்கு அவர்களுக்கு என்ன செய்வேன் என்றால், நான் அறிந்தவற்றைகளுக்கு கற்றுத்தருவேன். ஒரு மனிதன் தன்னுடைய நினைவுகளை எல்லாம் தன்னுடைய குடும்பத்தில் மட்டுமல்ல இந்த உலகிடமும் விட்டு செல்கிறார். அவர் மறைந்த போது அவன் ஒரு புகைப்படமாக மட்டும் மாறிவிடுவது என்பது ஏற்புடையதல்ல. அவன் நம் மனதில் வாழ வேண்டும். அதனால் தான் நாம் சொல்கிறோம், அவர் அகாலமாக விட்டார், அவர் மறைந்துவிடவில்லை, காலத்தை தாண்டி சென்றிருந்தார், காலத்தில் போய் சேர்ந்திருக்கிறார். மனிதர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். வாழ்கிற இந்த பூமியில் இருக்கிற மனிதர்களை விட இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். பொதுவாக கிராமப்புறங்களில் எல்லாம் சொல்லுவார்கள், அந்த இறந்தவர்கள் ஊரை விட்டு போய்விட மாட்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய கல்லாக, மரமாக, செடியாக, கொடியாக, நீராக உங்கள் கால் படக்கூடிய எல்லாவற்றிலும் இருப்பார்கள். அதனால் தான் கல்லை மிதிக்காதே, மண்ணை மிதிக்காதே, மரத்தை மிதிக்காதே, எல்லாவற்றிலும் யாரோ ஒருவர் இருக்கிறார். எல்லாம் தாண்டி இரவில் காணக்கூடிய நட்சத்திரங்களை சிறு வயதில் எங்களுக்கு சொல்லித் தருவார்கள். அவர்கள் எல்லாம் நம்மை விட்டு சென்ற மனிதர்கள், இன்னும் ஆசையடங்காமல் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்று இன்றைக்கும் நான் மானை பார்க்கும் போதெல்லாம் சொல்லிக்கொள்வேன். உங்கள் நீங்கள் விட்டு சென்ற ஆசைகளை ஒரு துளியாவது நான் நிறைவேற்றுவேன் என்று. அப்படி என்னை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கண்கள் யாருடைய கண்கள் தெரியுமா? என் மூத்த படைப்பாளியினுடைய கண்கள். அவர்களுக்கு இந்த சபையை நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.